हेलो फ्रेंड्स इनके नम्बर वीडियो पाकपर पाती मीन कुड़ा पाकपर यूशल से मीन कुल नरे आड पड़ी तनवी आना स्टल पड़े मीन कुल रोम आड पड़ी के मटो नी से मीन कुल एंक सेकण ना काम करें मीन कुल्वान पाती तक और पत् तक कट पड़ी वजह वंगय और मूण पुड़ चापी वो तालीप के वंदय पू करी लीफ पुल वो इंक सेप इतना पाती एलुमीच सईज पुल इन सेतपोम तन ऊरे वे पुल करेचल एम नेक्स्ट तालीप के कड़ग का कड़ग पड़े मीन कुल पाती ना और सालटा यूज फा कल आड पड़े रे वाटी आड पड़पे फर्स्ट पाती साल्ट वे कलुप आनियन को ना आनियन ना वरुद तक आड पड़ो तो रे आफा ना वो साल आड पड़े फर्स्ट आफ आनियन आड पड़े आनियन वरिंग मेरे पड़े अभी साल तक मेल पड़े अड़ पाती इतना मत कल साले आनियन ऐसी पटा अब आनियन ना वरिंग अभी पाक पटे अतिया कल को नम आनियन पशु आड पड़ी तक आड पड़ी इतना साल नम्बर एन वो टेन मिनट अब एन वा ना सूपर वे करे पड़ी वे तक वन पाकल तक पाती सूपर करेमारी वाला इतमी एन वेग वे तनि टेस्ट मीन कुल इनमें करेजुक पाती तक ना एन ना फर्स्ट तक मतलब एक्सलो कमियाँ तक ना एन करे इन ना कुछ वो पाटेज और अंजुद फाइव टेबल स्पून इन स्टेज और फाइव टेबल स्पून कुल पड़े टी स्पून लेम चिल्ली पउडर को आड पड़ी मिगका तू एम पड़ा अब पचय मीन कुल मिगका तू से कुछ मिग तू स्मे वे एन अच स्मेल कुेस्ट रोम नल्को यूशल नहींटी अब वाटी इतमी से मिग तू रहा नल्को इतना पाती रोम नेर वतक लाइटा
5 minutes இதுனாலே போதும் இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டீங்கன்னா எப்போ தான் புளி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு கொதி வரும்போது தான் புளி ஆட் பண்ணுவேன் தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக லெவலில் இருக்கும் புளி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் நம்ம புளி ஆட் பண்ணல ஸோ நம்ம சேர்த்து வச்சுருக்க லெமன் சைஸ் உள்ள புளி அதை கரைச்சி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நல்லா புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா திக்காக வரும்போது மீன் போட்டதுக்கு முன்னாடி மாங்காய் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மீன் குழம்புல எப்போவுமே மாங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோட புளிப்போட தக்காளியோட புளிப்பும் மாங்காவோட புளிப்பும் சேர்ந்த இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதில் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி மீன் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டால் மீன் குழம்பு ரெடி ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவும் சேர்த்துட்டேன் மீன் போட்டு மாங்காய் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் மீன் குழம்பு ரெடி நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு இப்போ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடிசா தூ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான இந்த மீனில் ப்ளைன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஸோ மீனில் முதல்ல சால்ட் நல்லா குடிக்கணும் அதுக்கு பின்ன காரம் ஆட் பண்ணணும் நிறைய பேர் சங்கரா மீனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதில் மசாலாவே மெயில் லேயரில் ஒட்டாது பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ளைன் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் 2 ஸ்பூன் ப்ளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சட் சில்லி பவுடர் ஃபைனலி பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஃபிஷ்ஷை கழுவும் போதே நிறைய மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா கூட திருப்பி மசாலா போடும்போது லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன் ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் எடுத்துருக்கிற லெமன் ரொம்ப சின்னது அதனால் நான் முழு லெமனாகவே எடுத்து பிடிச்சிக்கிறேன் ஸோ ஃபைனலி நம்ம ஆட் பண்ணுற இந்த லெமன் தான் இந்த மசாலாவை நல்லா இந்த மீன் கூட பேட்ச் ஆகி சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை நமக்கு இப்போ தரப்போகுது ஸோ இந்த மசாலா அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரைக்கு இவ்வளோதான் நாளே நாளும் மசாலா பொருள் தான் தேவை ஸோ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறோம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளைன் சில்லி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் லெமன் ஒரு சின்ன லெமன் ஒரு மிளகாத்தூள் விட்டுக்கும் அவ்வளோதான் இருக்கும் மசாலா ஸோ இதை நல்லா கூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப மசாலாலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ப்ளைன் சில்லி பவுடர் குழம்பு ஸோ ஃபைனலி மசாலா போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக மசாலாலாம் போட்டாச்சு போட்டு இப்படி தனி தனியாக ப்ளேட்டில் வைக்கணும்
ஸோ இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுருக்க ஃபிஷ் வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் போதும். மசாலா நல்லா அதில் பிடிச்சிக்கும். கடை ஹீட் ஆகிடுச்சு, இதில் ரிஃபைண்ட் ஆயில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷையுமே நான் வந்து மூடி வச்சு தான் சமைத்தேன். ஸோ ஒரு சைட் நல்லா வந்துருக்கேன். இது எடுக்கும்போது ஒரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். வெட்டாமல் சுத்தமாக வரும். சூப்பரான ஃபிஷ்ஷை ரெடி ஆகிடுச்சேன். பார்த்தீங்கன்னாலே அந்த சைடு ரெண்டு சைடும் மசாலா இந்த மாதிரி நல்லா ருசி வந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி சைடில் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில்